வெல்கம் பேக் டு கேமிங் குபேரன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேறு லெவலான தரமான ரேங்கட் மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு வீடியோக்குள்ளே வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பத்திலே நம்ம வந்து அப்சர்வேட்டியில் தான் இறங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ நினச்ச மாதிரியே வந்து அங்கேயாச்சு பார்க்கும்போது எவனையுமே காணும். ஸோ நம்ம வந்து VSSX தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். கடைசி வர VSSX யூஸ் பண்ணுவோம், அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ P90 இருந்துச்சு, என்னடா P90 இருக்குன்னு சொல்லிட்டு M10 மாற்றியாச்சு. ஸோ M10 மாற்றிட்டோம், பட் ஆனால் அதுக்கு ஆம் வந்து கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து MP40 இருக்கும். ஸோ நம்ம வந்து MP40 மாற்றிட்டோம். MP40 மாற்றினதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு பேன் இருக்கும். ஸோ பேனை எதுக்கு நான் வந்து மாற்றுறேன்னா, பேன் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஷூட் பண்ணும்போது பின்னாடி இருந்து ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும், ரொம்ப வந்து யூஸ் ஆகும் பேன் வந்து. ஸோ அதனால தான் பேன் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப டோக்கன் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 1400 டோக்கன் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ரெண்டு க்ளோஹலை வாங்கிட்டு ஒரே ஒரு எப்படி நம்ம எனிமையை கண்டுபிடிக்கிறோம் அந்த UAV லைட்டை வந்து வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்கேன்னா ஜோனுக்கு, ஏன்னா ஜோன் வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஜோனுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்துட்டு என்னென்ன தேவையில்லாம்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். SSG ஆமோ, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேங்லாம் நம்ம வந்து யூஸே பண்ண மாட்டோம், அதனால் தூக்கி போட்டுட்டு இருந்தோம். ஸோ போட்டக்கப்புறம் நம்ம ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்கன்னா இப்போ எங்கே வந்துட்டோம், கிளாக் டவர் கிட்ட ஹேங்கர் கிட்ட வந்துட்டோம். ஸோ ஹேங்கர் கிட்ட வந்துட்டு கிளாக் டவர் கிட்ட வந்த போது தான் நான் யோசித்தேன், சரி இந்த பக்கம் போனால் டவர்லேருந்து நம்ம வந்து போட்டுருவோம் இங்கே, அதோட இந்த பக்கம் போனேன். இந்த பக்கம் போகும்போது தான் ஒருத்தர் வந்து சிக்னா பிளாடி தம்பிட்டே எங்கடா ஓடுற தம்பியே, இருங்க இருங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எவனையுமே காணும். அதுக்குள்ள ஓட்டான், வாமா மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டான். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு எங்கடா இருக்கேன்னு, இந்த ஓடுறான்டி தம்பிட்டே இருறாரு, ஆ அப்படி வாங்கிட்டு போ, ஆ இதுக்கு மேலே நீ உசுரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஏன்னா VSS வந்து இவ்வளோ அடி அடித்ததுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதில் நம்ம வந்து லூட் அடிக்க கிளம்பிட்டோம். ஸோ லூட்டில் வந்து பயங்கரமாக இருக்கும், என்னென்னமோ இருக்கணும்னு ஆசைப்பட்டு போனேன், ஒன்றுமே இல்லை, சத்தியமாக எதுவுமே இல்லை, ஒரே ஒரு க்ளோவ் தான். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் இப்போ ஓடனா பாருங்கள், டே தம்பி இருங்க இருங்க நாங்கள் வந்துட்டு உங்களை பார்த்துட்டோம், அப்போவே உங்களை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடனே, இங்கே பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் எவ்வளோ டேமேஜ், அதுக்குள்ளே க்ளோ தம்பி க்ளோவில் போட்டாங்க, இங்கே இருங்க ஸ்கைலர் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். உஷாராயிட்டாப்பில் சரி நம்ம நேரடியாக ஒன்றா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கேன். தம்பியும் வந்து உஷாராயிட்டாப்பில் வந்து பார்த்துட்டாப்பில். ஸோ இவன் பயங்கரமான ஆளாக இருப்பான் போல், ரொம்ப டஃப் கொடுத்தான். ஸோ இந்த பக்கம் ஒரு க்ளோவில் போட்டு இப்படி வந்து அவள் க்ளோவில் போட்டு ரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகிறான் அப்படின்னு போனால் டபுள் பல்லு, தம்பி இருங்க தம்பி நான் வரேன் MP40 எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேமேஜ் கொடுத்தேன். அதோட நான் வந்து க்ளோவில் போட்டான். சரி இந்த பக்கம் வந்து இப்போ பாருங்கள் ஃபேனு தான் செம்ம ஹெல்ப்பாக இருந்துச்சு, இப்போது நம்ம மேலே அடியே விழுகலை அவ்வளோவா. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேன் ஸ்கைலர் வரட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன், வந்துருச்சு. அதோட போட்டோம் இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் செம்ம டேமேஜ் தந்தேன். ஸோ டேமேஜ் தந்த உடனே இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டேமேஜே தராது MP40. ஸோ அதோட கண்ணை மாற்றி ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டேன் VSSX, உயிரோடு இருக்க மாட்டேன்னு அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என் VSSX வச்சு இவ்வளோ நேரம் அழுத்தினு, அப்புறம் உசுரோட இருந்தால் அது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு தான். ஸோ இந்த பக்கத்தே வந்து லூட் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என் ஆமோவை பார்த்தா 100 தான் இருக்குது, என்னோட 200 வச்சுருந்த இடத்துல 100 தான் இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ அதோட இந்த இடத்துல தான் வந்துட்டு 2-3 SG ஆமோ SMG ஆமோ வந்து தூக்கிட்டு போயிருப்போம். சுற்றிக்கிட்டு மறுபடியும் நான் வந்து ஓடுறேன் இங்கேன்னா இப்போ வந்து இந்த இடத்துக்கு தான். ஸோ வந்துட்டு இங்கேயும் வந்து க்ளோவில் இருக்குன்னு வந்து ஆசையை வந்து பார்த்தேன், க்ளோவாலே காணும் வீணாக போனோம், இங்கே க்ளோவில் தரல. ஸோ க்ளோவில் தரலன்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து ஓட தான் பார்ப்போம் பட் ஆனால் மேலேருந்து ஒரு ராசா வந்து அடிச்சிருப்பான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பக்கம் லூட் அடித்தாச்சு, இதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன கிடைக்குது இது ஓகே. இந்த பக்கம் பாருங்கள், நான் பாட்டுக்கு 7N தான் இருந்தேன், என்னையை பிடிச்சி வம்புழுத்துட்டான். அதோட மேலே குதிச்சு இந்த வரேன்டா இந்த வரேன்டா டேமேஜ் எப்படி தரேன், அவன் சாகவே இல்லை கடை. ஸோ மறுபடியும் வந்து எட்டி பார்த்துருப்பான், எட்டி பார்க்கும்போது செம்ம டேமேஜ் வாங்கியிருப்பான், பட் ஆனால் இன்னொருத்தன் வந்து ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிருப்பான் பாருங்கள். இப்போ பாருங்கள் செம்ம டேமேஜ் வாங்கினா, பட் ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கடா எட்டி பார்க்க காணாமல்னு பார்த்தா, இன்னொருத்தன் வந்து அந்த பக்கம் இருந்து ஓசிக்கில் எடுத்துகிட்டு லூட் அடிக்க வரான், இந்த வரேன் இரு அப்படின்னு டேமேஜ் இருந்தேன். மறுபடியும் அவன் வந்து தப்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோவாலும் விட்டு போச்சு, இங்கே க்ளோவில் போட்டேன், ரெண்டு பக்கமும் எனிமி. ஸோ நீ துரத்தி அடித்தாங்க, நான் வந்து இப்படி க்ளோவில் போட்டேன். ஸோ என் எனிமி எங்கேக்கானே சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ வந்துட்டு மறுபடியும் நான் வந்து ஓட ஆரம்பித்தேன், ஓடிட்டு இருக்கும்போது நல்ல டேமேஜ் கொடுத்தான், மறுபடியும் நான் வந்து க்ளோவில் போட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கார்லேருந்து வந்தான், சட்டனாக வந்து போட்டான். ஸோ ரொம்பவே கஷ்டம், ஏன்னா கார்லலாம் வந்துட்டு லூஸ் தனமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட சரி நம்ம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு விளையாண்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 60 கிட்ட ப்ளஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 5வது இடத்த நம்ம வந்து பிடிச்சிருக்கோம், பூய் அடிக்க வேண்டியது அந்த மேட்ச்சு, பட் ஆனால் காரில் வந்து சொதப்பி விட்டாங்க. ஸோ எத்தனை ப்ளஸ், 62. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம்.